சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா, அரசியல் அனல் பறக்க, தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி. மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கூட்டணி எங்கள் கூட்டணி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ஒத்த கருத்தோடு NDA கூட்டணி தமிழகத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே துவங்கப்பட்ட இந்த நோன்பு திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. வரும் தேர்தல்களிலே அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கையோடு அவர்களோடு நாங்கள் பயணிப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறோம். காவிரி டெல்டா பகுதிக்கு முறையாக சரியாக தண்ணீர் கொடுக்காத கட்சி காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு. அதற்கு துணை போகிறது இங்கே இருக்கிற திமுக அரசு. நேற்றைய தினம் கர்நாடக முதல்வருடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது, மேலும் மனிதாபிமானற்ற பேச்சு என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டான செயல்பாடு அல்ல அவர்களுடைய செயல்பாடு. போதைப்பொருள் சம்பந்தமாக ஒரு முக்கிய கூட்டாளி கைது செய்யப்பட்டிருக்கிறதாக பத்திரிகை தொலைக்காட்சியிலே வெளிவந்திருக்கிறது. NIA விசாரணை நடத்தப்போவதாகவும் வெளிவந்திருக்கிறது. காவல்துறை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஆகியவை இணைந்து செயல்பட்டு அதன் அடிப்படையிலே வரும் நாட்களிலே பல உண்மைகள் வெளிவரும் என்று நம்புகிறேன். பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு போடுவதனால் பிரச்சனை முடிவுக்கு வராது, மூடி மறைக்கவும் முடியாது. தமிழக மக்கள் போதைப்பொருள் விஷயத்திலே விழிப்புணர்வோடு விழித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சார், NDA-ல வேறு சில கட்சிகளும் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கானா? ஏன்னா நீங்கள் தான் இந்த ஃபார்மேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கிறதுனால. NDA-உடைய ஃபார்மேஷனுக்கு அடித்தளம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் தலைவர்களும், அதில் எங்களுக்கு ஒத்த கருத்து. அவர்களுடைய முடிவே இறுதி முடிவு. நாட்டு நலன் கருதி NDA-வில் இன்னும் கட்சிகள் சேரக்கூடும் என்ற வாய்ப்பு இருக்கிறது. நல்லதே வரும் நாட்களில் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நல்லதே நடக்கும்னா நல்லதே நடக்கும், கெட்டது நடக்காதுன்னு அர்த்தம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களைத்தான் கேட்க வேண்டும். அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு என்று நான் கூறியிருக்கிறேன். சீட் சாரிங்க பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்காங்க இந்த கூட்டணியில், அதனால 39 சீட் ஷேரிங்கில் பிரச்சனையும் வராது, பிரச்சனையை யாரும் ஏற்படுத்தவும் முடியாது.